வணக்கம் ஹே ஹேகாஷ் திஸ் இஸ் ராஜா யூ ஆர் வாட்சிங் சம்திங் இன் இங்கிலீஷ் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாய் இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒர்க் லியோ உடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ் ஃபஸ்ட்டு டைட்டில் பார்த்துருவோம் காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா காட் நோஸ் எவ்ரி திங் கடவு கடவுளுக்கு எல்லாமே தெரியும் காட் இஸ் சீயிங் எவ்ரி திங் கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ காட் நோஸ் எவ்ரி திங் ஈவன் லை அண்ட் ட்ரூத் ஸோ அதனால் என்னென்னா கடவுளுக்கு வந்து எல்லாமே தெரியும் அது பொய்யாக இருந்தாலும் சரி உண்மையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் கடவுளுக்கு தெரியும் அண்ட் ஹூ வில் ரியாக்ட் ஃபார் தட் லை அண்ட் ட்ரூத் பட் இட் மே டேக் சம் டைம்ஸ் கடவுள் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணுவார் ஒரு உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி குற்றமாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஸோ அதுக்கு வந்து கண் கடவுள் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவார் பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சில விஷயத்துக்கு சீக்கிரமாக ரியாக்ஷன் கிடைக்கும் சில விஷயத்துக்கு ரொம்ப லேட்டாக கிடைக்கும் பட் கண்டிப்பாக ரியாக்ஷன் கிடைக்கும் அதுதான் மீனிங் ஸோ திஸ் இஸ் த டைட்டில் காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் லியோ டால்ஸ்டாய் வாஸ் பார்ன் ஆன் செப்டம்பர் நைன் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் அண்ட் டைட் ஆன் நவம்பர் டுவெண்ட்டி நைன்டீன் டென் இவர் இவர் வந்து எந்த நாவல்ஸ்லேருந்து ஃபேமஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வார் அண்ட் பீஸ் அண்ட் ஆனா கரெனா தென் காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸில் உள்ள கேரக்டர்ஸ் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவன் டிமிட்ரிச் நவ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஸோ இதுதான் மெயின் கேரக்டர் ஹூ இஸ் த புரொட்டகானிஸ்ட் ஆஃப் த அப்ளிமெண்ட்ரி ஈவன் டிமிட்ரிச் நவ் ஹேட் டூ ஷாப்ஸ் அவனுக்கு ரெண்டு ஷாப்ஸ் இருந்துச்சு ஒரு ஹவுஸ் இருந்துச்சு அவன் ஒரு மேரீட் பர்சன் அண்ட் ஹேட் சில்ட்ரன் தென் இதில் வேறு என்ன கேரக்டர் ஒன்றுனா ஆக்சினோவுடைய ஒய்ஃபு காமிச்சிருப்பாங்க அண்டு ஃபெல்லோ மெர்ச்சன்ட்னு ஒருத்தர் காமிச்சிருப்பாங்க தென் டூ சோல்ஜர்ஸ் வந்திருப்பாங்க தென் மேக்கே செம்யானிக்னு ஒரு கேரக்டருக்கு காமிச்சிருப்பாங்க ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சினோ வச்சு தான் ஆரம்பிக்குது ஆக்சினோ எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விளாடிமிர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு டூ ஷாப்ஸ் ஒரு ஹவுஸ் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க தென் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சினோ வந்து ஆக்சினோடைய வெளித்தோற்றத்தை பற்றி பேசுகிறாங்க அவர் ஒரு ஃபேர் ஹேட் கேர்லி ஹர்டட் ஃபெல்லோ ஃபுல் ஆஃப் ஃபன் அண்ட் வெரி ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங் இப்படி அவரை பற்றி சொல்கிறாங்க ரொம்ப ஹேண்ட்ஸமான மேன் அப்படிங்கிறத டெஸ்க்ரைப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு காலத்தில் அவர் வந்து இப்படி இல்லை ஒரு காலத்தில் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ட்ரங்கர்டாக இருந்திருக்காரு ரியார்ட்டஸாக இருந்திருக்கார் அதாவது ரொம்பவும் மோசமான ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு பட் ஆஃப்டர் மேரேஜ் அவர் அப்படி இல்லை தென் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு சம்மர் டேயில் ஆக்சினோ வந்து நிஜனி ஃபேர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்காரு பிகாஸ் ஹி இஸ் ஒ மெர்ச்செண்ட் ஸோ அவர் ஒரு மெர்ச்சன்ட் இல்லையா அவர் வந்து நிறைய ஃபேருக்கு போகணும்னு நினைப்பார் ஸோ நிசனி ஃபேர்னு ஒரு ஃபேருக்கு போகணுன்னு நினச்சிட்டு வீட்டில் வந்து குட் பாய் சொல்கிறாரு அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து தடுக்கிறாங்க நான் வந்து ஒரு கெட்ட கனவு கண்டேன் அந்த கெட்ட கனவு வந்து பழிச்சிடக்கூடாது அதனால் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணாதீங்க இன்னொரு நாள் இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அதுக்கு சொன்னோடனே ஆக்சினோ வந்து என்னென்னா சிரிச்சிடுறாரு ஸோ ஒய்ஃபுடைய பேச்சை மதிக்காமல் அவர் சிரிக்காரு ஸோ ஒய்ஃப் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நான் என்ன கனவு கண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி வரும்போது உங்கள் தலைமுடியெல்லாம் க்ரே கலரில் மாறுற மாதிரி கனவு கண்டேன் ஸோ அதை கேட்டு மறுபடியும் ஆக்சினோ வந்து சிரிக்காரு சிரிச்சுட்டு தட் இஸ் அ லக்கி ஷைன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ யா ஒயிட் ஹேர் கிரே ஹேரை வந்து லக்கி ஷைன் சொல்லுவாங்க நீங்கள் ஹேரி பாட்ரு மூவி பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிராகோ மால்ஃபை அண்ட் மால்ஃபாய் மால்ஃபை ஃபேமிலி ஃபுல்லாகவே கிரே கலர் ஹேரோட இருப்பாங்க தட் இஸ் கால்ட் லக்கி ஷைன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பணக்காரங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்திருக்கு ஓகேவா ஸோ அதை தான் இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க தென் என்ன அப்படின்னா அவங்க வந்து அதை மதிக்காமல் அவர் வந்து குட் பாய் சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு தென் அவர் ரீச் பண்ண வேண்டிய இருந்து பாதி வழி ட்ராவல் ஆனதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஃபெல்லோ மெர்ச்சண்ட்டை மீட் பண்ணுறாரு அவர் ஒரு இவரை விட ஒரு ஹையான ஒரு மெர்ச்சண்ட் அவர் அவர் வந்து அங்கே வந்து நைட் டைம் ஸ்டே பண்ணணும்னு நினைக்காரு நைட் வந்து ரொம்ப லேட் லேட் நைட் ஆகுது அவர் ஸோ அவரை மீ மீட் பண்ணிவிட்டு அவர் அங்கேயே ஒரு ஒரு இன்னில் தங்குறாங்க சரிங்களா ஒரு இன்னில் அவங்க ஸ்டே பண்ணுறாங்க டீ குடிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்க ரூமுக்கு அவங்க போயிடுறாங்க ஆக்சினாம் தூங்கிடுறாரு இட்ஸ் அ லேட் நைட் லேட் நைட்டில் தூங்குறாரு அவருக்கு ஒரு காலமே லேட் நைட்டில் தூங்கி பழக்கம் இல்லை பட் அவர் வந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போகிறாரு இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு நீட்டாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற தாட் இவருக்கு இருக்குது பட் லேட்டாக தூங்கி சீக்கிரமாக எழும்புறது இவருக்கு வந்து பழக்கம் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க தென் அவர் குதிரையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த லேர்ன் லார்ட் ஆஃப் த இன்னுக்கு மணியை பே பண்ணிவிட்டு அவர் வந்து அவருடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாரு கண்டினியூ பண்ணிவிட்டு போகிற வழியில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மைல்ஸ் தள்ளி ஹார்ஸுக்கு ஃபீட் பண்ணும் அப்படிங்கிறக்காக நிற்கிறாரு ஹார்ஸுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அது ஒரு இன்னுக்கு முன்னாடி வச்சு தான் ஹார்ஸுக்கு ஃபீட் இருக்காரு அப்போ வந்து சாமவாட் அப்படிங்கிற ஒரு இதை ஆர்டர் பண்ணி இது பண்ணுறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமவர் அப்படிங்கிறது ஒரு அர்ன் வந்து ரஷ்யன் மெட்டல் ஆஃப் ஹேன் சொல்கிறாங்க அது எதுக்காகனா ஆர் காஃபி மேக் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க ஸோ அதில் டீ குடிச்சிட்டு அவர் வந்து என்ன சரின்னா அவருடைய கிட்டார் எடுத்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் திடீர்னு ட்ரயக்கா அப்படிங்கிற ஒரு நம்ம இப்போ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் அதே மாதிரி ட்ரயக்காங்கிறது ஒரு குதிரை வண்டி டைப் அதில் என்ன அப்படின்னா மூன்று குதிரைகள் கட்டப்பட்டிருக்கும் ஸோ அந்த குதிரை வண்டி வந்துக்கிட்டு இருக்கு வந்ததை பார்த்த உடனே இவர் வந்து அந்த வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு பின்னாடி ரெண்டு சோல்ஜர்ஸ் வராங்க இவர் வந்து அதை சோல்ஜர்ஸ் அப்படின்னு நினைக்கல வந்துட்டு ஆக்சினோவை ரொம்பவும் கிராஸ் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ கா கிராஸ் கொஸ்டின் கேட்கும்போதும் ஆக்சினோ வந்து ரொம்பவும் கூலாக காஃபி குடிக்கீங்களா டீ குடிக்கீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கார் ஸோ அப்போது வந்து நீங்கள் எங்கே லாஸ்ட் நைட் ஸ்பெண்ட் பண்ணீங்க ஃபெல்லோ மிர்ச்செண்ட் அவங்களுக்கு தெரியுமா இதுக்காக சீக்கிரமாக நீங்கள் வந்து எலும்பி கிளம்பி வந்தீங்க இப்படிப்பட்ட நிறைய க்ராஸ் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்காங்க இதுக்கெலாம் அவர் ஆன்சர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் மறுபடியுமே ஒரு கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தோன்னே நான் என்ன திருடனா அப்படின்ட்டு ஆக்சினோ கேட்க அப்போது வந்து இப்படி நீங்கள் நேற்று ஸ்டே பண்ணியிருந்ததில் நீங்கள் மீட் பண்ண ஃபெல்லோ மெர்ச்செண்டாக யாரோ கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ உங்களை தேடி வந்திருக்கோம் நீங்கள் வேறு சீக்கிரமாக காலையில் எழுப்பி போயிருக்கீங்க ஸோ உங்கள் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேகை உங்கள் லக்கேஜை வந்து நாங்கள் வந்து செக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து பெர்மிஷன் கொடுக்காரு லக்கேஜை செக் பண்ணி பார்த்தா அதில் ஒரு நைஃப் இருக்குது ஸோ அவர் கேட்கார் இது யாருடைய நைஃப் அப்படின்னுட்டு அந்த சோல்ஜர்ஸ் கேட்காங்க ஸோ இவருக்கு வந்து கை கால்லாம் விட வெடத்து போயிருது இவர் வந்து ஒரே வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்கிறாரு ஐ டோன்ட் நோ நாட் மைண்ட் இது எனக்கு தெரியாது இது என்னோடது இல்லை அப்படின்னு திருப்பி 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 அதே தான் சொல்கிறாரு ஸோ அவங்கள்ட்ட மூணு ரீசன்ஸ் இருக்குது ஒன்று நேற்று ஃபெல்லோ மர்ச்சியை மீட் பண்ணது நீந்தான் உன் பேக்கில் தான் கத்தி இருக்கு அண்ட் ஏர்லி மார்னிங்கே நீ வந்து கிளம்பி வந்திருக்க ஸோ இப்படி அவங்க வந்து மூணு ரீசனோட இருக்காங்க பட் அவன்கிட்ட வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அவன் வந்து ம முழிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன செய்யணும் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போது வந்து இவனுடைய பேக்கில் எயிட் தௌசண்ட் ரூபிள்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் என் பேக்கில் எயிட் தௌசண்ட் ரூபீல்ஸ் தான் இருக்குது அதை தவிர வேறு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு தென் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க அரெஸ்ட் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவருடைய காலையும் கெட்டி அவரை தூக்கி தான் குதிரை வண்டியில் வச்சு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் ட்ரையல் நடக்குது ட்ரையல் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஊரில் விளாடிமீரில் எல்லாத்தையும் விசாரிக்காங்க விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவன் அப்படி இல்லை ரொம்ப கொடுமைக்காரன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஸோ ட்ரையல் நடக்குது ட்ரயல் நடக்கும்போது இந்த மூணு ரீசன் தான் மெயினாக இருக்குது எந்த ஒரு சாட்சியும் இல்லை உண்மையானவன் வந்து நல்லவன் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சாட்சியுமே இல்லை அதனால் என்ன நடக்குது அப்படின்னா இவர் மேலே கம்ப்ளைண்ட் ஆகுது ஸோ அந்த மெர்ச்சன்ட் ரியாசனில் உள்ள அந்த மெர்ச்சன்ட் வந்து இறந்ததுக்கு காரணம் நீந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் எதுக்காக இறந்திருக்கான் அப்படின்னா அவருடைய டுவெண்ட்டி தௌசண்ட் ரூபிள்ஸை நீ களவாடி இருக்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு இந்த கேஸை முடிக்கிறாங்க தென் அவனை வந்து கூட் கோர்ட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது ஃப்ளாக் கொடுக்காங்க அதாவது சாட்டை அடி கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி அவனை ஒரு ஜெயிலில் வச்சுருக்காங்க அப்போ அவனுடைய ஒய்ஃப் வராங்க வந்து அவனை பார்த்த அந்த நிலமையிலையே அவங்க வந்து மயக்க மட்டு விழுந்துறாங்க எழுப்பி பார்க்காங்க அப்போ வந்து ஆக்சினோ கேட்காரு சீசரில் நம்ம வந்து பெட்டிஷன் போடுவோம் நான் இன்னசென்ட்டுங்கிறதுக்கு பெட்டிஷன் போடுவோம் அப்படின்ட்டு சொல்றாரு பட் அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க நான் பெட்டிஷன் போட்டேன் ஆனால் உங்களை வந்து நல்லவேன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லையா அதனால அந்த பெட்டிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ அதுலேயே அவர் வந்து எப்படி ஆயிடுறாரு அப்படின்னா ரொம்பவும் டவுன் காட் ஆயிடறாரு ரொம்ப டிப்ரஷன் ஆயிடுறாரு தென் அவங்க ஒய்ஃப் கேட்காங்க வான்யா டியரஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க வான்யான்னா ஒரு மென்னை வந்து செல்லமாக கூப்பிட்றதுக்கு வான்யா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க ஸோ வான்யா டியரஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்காங்க என்னன்னா நீங்கள் ஒரு வேளை செஞ்சிங்களா உண்மையை சொல் ஏன்டையாட்டு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்காங்க அதுலேயே அவர் வெறுத்துடுறாரு நம்மளோ நம்ம ஒய்ஃப் கூட நம்மளையே அப்படின்னு அவர் வந்து வெறுத்துறாரு தென் அவருக்கு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளா கொடுக்காங்க சாட்டை அடி கொடுக்குறாங்க சாட்டை அடி கொடுத்துட்டு அவரை வந்து எங்கேனா சைபீரியாவில் இருக்கிற ஜெயிலில் வந்து போட்டுறாங்க தென் டுவெண்டி சிக்ஸ் இயர்ஸ் கழித்து இந்த ஸ்டோரி வந்து மறுபடியும் சொல்லப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் சைபீரியாவில் அவர் ஒரு கன்விக்டாக தான் ஒரு குற்றவாளியாக தான் அவர் இருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படி ஆயிட்டார் அப்படின்னா ரொம்ப சியர்ஃபுல்லாக இருந்த மனுஷன் இப்போ சியர்ஃபுல்லாகவே இல்லை அவருடைய க உண்மையாகவே அவருடைய தலைமுடி வந்து கிரே கலரில் மாறிட்டு ஸோ ரொம்பவும் வயதானவராக மாறிட்டார் கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சி மெதுவாக தான் நடக்காரு கம்மியாக தான் பேசாரு சிரிக்கிறதே கிடையாது அப்படின்னு மாறிட்டாங்க அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவர் வந்து பூட்ஸ் தைக்க கற்றுக்கிட்டார் அந்த பூட்ஸ் செய்ய பழகுனதுலேருந்து அவருக்கு வந்து காசை வச்சு அவர் ஒரு புக் வாங்கியிருக்காரு த லைஃப்ஸ் ஆஃப் த சைன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் வாங்கியிருக்காரு அண்ட் அவர் வந்து எப்போவுமே என்ன செய்வார் அப்படின்னா ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் வந்து எந்த நேரத்துலையுமே கடவுள் மேலே ஒரு குற்றத்தை வைக்கவே இல்லை கடவுள் வந்து இதுக்கு வந்து ஏதோ ரீசனுக்காக தான் பண்ணுறாரு நம்ம எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் வரும் குற்றம் செஞ்சது நான் இல்லை இந்த குற்றத்துக்கான குற்றவாளி கண்டிப்பாக தண்டனை அனுப்பி வைப்பான் அப்படின்ட்டு இவர் வந்து மனசுக்குள்ள ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாரு இவர் வந்து என்ன செய்வார்னா சண்டே வந்து பிரிசன்ல இருக்கிற ஒரு சர்ச்சில் அவர் வந்து லெசன்ஸ் ரீட் பண்ணுறாரு அண்ட் குவயரில் சாங்ஸ் பாடுறாரு அவருடைய வாய்ஸ் இன்னும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னன்னா அவர் வந்து ரொம்பவும் ஹம்பிளாக ரொம்பவும் வீக்னஸ்ஸாக இருக்கிறாரு ஸோ அதனால அங்கே இருக்கிற ஃபெல்லோஸ்னஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை கிராண்ட் ஃபாதர் இல்லைனா த செயின்ட் அப்படின்னா இவரை மென்ஷன் பண்ணி கூப்பிட்றாங்க அண்ட் அப்படி போய்கிட்டு இருக்கு அங்கே வந்து புது பிரிசனர்ஸ்லாம் வந்துகிட்ருக்காங்க புது குற்றவாளிகள் வந்துகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் எப்படின்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கிறனால புது குற்றவாளிகள் வர்றதை உடனே என்ன செய்வாங்க அப்படி இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க அதாவது அவங்கள மீட் பண்ணி நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க ஸோ ஒருவேளை இவங்களுடைய ஊராக இருந்துச்சுன்னா அவங்க நல்லா இருக்காங்களா இவ்வளவு நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கலாங்கிறக்காக தான் ஸோ அப்படி வாராங்க அப்போ ஒரு ஃப்ரெஷ் கேங் ஆஃப் கன்விக்ஸ் வராங்க அதில் ஒருத்தன் ரொம்ப டாலா ஸ்ட்ராங்காக மேன் ஆஃப் சிக்ஸ்டி அதாவது ரொம்பவும் யங்காக இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க பட் அவனுடைய வயசு வந்து சிக்ஸ்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க சிக்ஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கதையை கேட்குறாங்க அவன் நீ எதுக்காக ஜெயிலுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள குதிரையை வந்து எடுத்துகிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகலான்னு அவுத்தேன் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா நான் வந்து என்ன செஞ்சிட்டேன்னா திருடிட்டேன் அவன் குதிரையை திருடிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் பட் ஆக்சுவலாக நான் திருடணும்னு நினைக்கல நான் வீட்டுக்கு போயிட்டு மறுபடி வந்து கு இந்த குதிரையை கெட்டி தான் நினச்சேன் ஆனால் நான் ஒரு காலத்தில் ஒரு தப்பு செஞ்சேன் ஒரு பெரிய தப்பு செஞ்சேன் அந்த தப்புக்கு தண்டனையாக இது இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னுட்டு அவன் வந்து சொல்கிறான் தென் எல்லாரும் கேட்காங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்காங்க அவன் வந்து விளாடிமிர் அப்படின்னு சொல்கிறான் என்னுடைய பேர் மேக்கர் மேக்கர் செம்யானிக் அப்படின்னு சொல்கிறான் தென் அப்படி கேட்ட உடனே ஆக்சினோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம ஊர் தான் விளாடிமிர் ஸோ அவர் வந்து கேட்காரு உனக்கு வந்து ஆக்சினவு ஃபேமிலியே தெரியுமா அப்படின்னு உடனே இவன் சொல்கிறான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே அப்படின்னு மேக்கர் சொல்கிறான் தென் என்ன அப்படின்னா நீங்கள் யாரு அப்படின்னு அவன் கேட்கான் அதுக்கு அவர் எந்த பதிலுமே சொல்லலை அங்கே இருக்கிற ஃபெல்லோ பர்சனர்ஸ் சொல்கிறாங்க இவர் தான் அந்த ஆக்சிட் இவர் வந்து செய்யாத தப்புக்கு உள்ளே வந்துட்டாரா அப்படிங்கிறது சொல்கிறாங்க சொன்ன உடனே இவன் வந்து அப்னார்மலாக ரொம்ப சிரிக்கிறான் ரொம்பவும் ரியாக்ஷன் ஹெவியாக கொடுக்குறான் ஸோ கொடுத்த உடனே இவர் வந்து என்னவோ நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிற நினைக்காரு அப்போது வந்து அப்போது மேக்கர் செம்யானிக்கிட்ட ஆக்சினோ கேட்காரு உனக்கு தெரியுமா யார் அந்த தப்பு செஞ்சான்னு உனக்கு தெரியுமா யார் அந்த ஃபெல்லோ மெர்ச்சியை கொன்னதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காரு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் யாருடைய லக்கேஜில் கத்தி இருந்துச்சோ அவர் தானே குற்றவாளியாக இருக்க முடியும் யாருமே அந்த லக்கேஜை எடுத்து அதுக்குள்ளே அந்த கத்தியை வச்சுட்டு உங்கள் தலைக்குள்ளே வைக்க முடியாது அப்படி வச்சால் நீங்கள் முடிச்சுருவீங்கல்ல அது வேற யாராக இருக்க முடியும் நீங்கள் தான் அந்த குற்றவாளி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் ஸோ இவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவன் தான் அந்த குற்றவாளி அப்படிங்கிறது ஏன்னா இந்த தலைக்கு மாட்டில் அந்த லக்கேஜ் இருந்து அதுக்குள்ளே அந்த கத்தி இருந்தது யாருக்குமே தெரியாது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத வச்சு இவ வந்து இவரை வந்து கட்டுனு பிடிச்சிடுறாரு அதுக்கப்புறமும் இவர் வந்து அதை வந்து எதுவுமே வெளி அமைதியாகவே இருக்கார் தென் மேக்கர் செம்யானிக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழி தோண்டி அந்த குழி வழியாக இவன் வந்து எஸ்கேப் ஆகி போகலாம் அப்படின்ட்டு நினச்சி தோண்டிக்கிட்டு இருக்கான் நைட் டைம் எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த டைமில் அவன் தோன்றதை ஆக்சினோ பார்த்துட்றாரு பார்த்த உடனே அப்படி போயிடுவோம் பார்க்காத மாதிரி போயிடுவோம் தான் போகிறாரு போகும்போது மேக்கர் செம்யானிக்கு அவருடைய க அவரை வந்து மிரட்டுறான் இதை பார்த்ததை வெளியாட்டின்னு சொன்னேன்னா உன்னை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஆக்சினோ ரி ரிட்டன் சொல்கிறாரு நீ தான் என்னை ஏற்கனவே கொண்டுட்டியே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் செத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு சோல்ஜர் வந்து அந்த தோண்டி இருக்கிறத பார்த்துட்றாரு பார்த்த உடனே கவர்னர் வந்துடுறாரு கவர்னர் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்காங்க நம்ம ஆக்சினவு தான் மிகப்பெரிய ஒரு ஆள் ஒரு ஹம்பிளான பர்சன் ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து கேட்காங்க அவர் உண்மையை சொல்வாருங்கிறக்காக கேட்காங்க பட் அவர் வந்து எதையுமே சொல்ல மாட்டேங்குது சொல்லாமல் அமைதியாக இருக்காரு அவர் சொல்கிற வார்த்தை ஒன்று தான் கடவுள் வந்து இதை என்ன சொல்லணும் அப்படின்னு சொல் நினச்சிருந்தாரு அப்படின்னா நான் சொல்லிருவேன் ஆனால் அவர் அப்படி நினைக்கல போல இருக்குது ஆனால் அதனால் நான் சொல்லலை இதுக்கு ஏதாட்டும் ஒரு தண்டனை எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க அப்படின்னு நினைக்காரு அப்போது வந்து மேக்கர் செம்யானிக்கு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை இது நமக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த அவங்க அடிக்கிற அடியில் அவங்க சாட்டை அடி கொடுக்குறதையே நான் செத்துருவேன் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் இவர் வந்து சொல்லி காமிக்கவே இல்லை அப்படி காமிக்காதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கர் செம்யானிக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுது என்னென்னா நம்ம இவ்வளோக்குள்ளே அவருக்கு துரோகம் பண்ணியுமே அவர் வந்து நம்மளை வந்து என்ன செய்யல இதை காட்டி கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு நெக்ஸ்ட்டு டே ஆக்சினை தூங்கிட்டு இருக்கும்போது மேக்கர் செம்யானிக்குள்ளே வாரான் வந்து அவருடைய பெட் ஷெல்ஃப் பக்கத்தில் வந்து உட்காந்து அழுகிறான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான் குற்றத்தை நான் வந்து ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போது வந்து இவர் சொல்கிறாரு இனிமேல் நீ ஒத்துக்கிட்டு என்ன நடக்க போகுது நான் வந்து இப்போ வெளியே போய் என்ன நடக்க போதுன்னு நினைக்கிறார் என் ஒய்ஃப் இல்லை இறந்துட்டா பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆட்களாக தான் இருக்காங்க ஆனால் அங்கே போனால் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமானே எனக்கு தெரியலை நான் இனிமேல் வெளியே போய் என்ன என்ன பிரயோஜனம் இருக்குது நீ என்ன செய்கிற அப்படின்னு சொ சொல்கிறாரு அதுக்கு ஆக்சினோ சொல்கிறாரு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மேக்க அன்னைக்கு சொல்கிறாரு நான் இவ்வளோ தப்பு செஞ்சுமே நீங்கள் வந்து என்னை வந்து காட்டி கொடுக்கல என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்றைக்கி வந்து அந்த ஃபெல்லோ மெர்சென்ட்டை கொன்றுட்டேன் கொன்று அந்த காசை வந்து திருடிட்டேன் அப்புறம் என்னன்னா உன்னையுமே கொல்லணும் தான் நினச்சேன் ஆனால் வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தூங்கிட்டு இருந்தீங்க அப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு அதனால் அந்த கத்தியை உங்கள் லக்கேஜுக்குள்ளே வச்சுட்டு நான் வந்து போயிட்டேன் அப்படின்னுட்டு சொல்றான் சொன்னோடனே ஆக்சினோ வந்து என்ன செய்கிறாருன்னா சைலண்ட்டாக இருக்காரு சைலண்டா இருந்துட்டு கடவுள் வந்து உன்னை வந்து மன்னிப்பார் அப் மன்னிக்கணும்னு நினச்சாருனா மன்னிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு தென் மேக்கசெம்யாணிக்கு தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிடுறான் அந்த குற்றத்துக்கான தண்டனை மேக்கர் செம்யானிக்கு கிடைக்கப் போகுது ஆக்சினோ ரிலீஸ் ஆக போகிறாரு ஆனால் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தினாலே அவர் வந்து இறந்துடுறாரு இதோட அந்த ஸ்டோரி முடியுது இந்த ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து உண்மையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு கண்டிப்பாக அதுக்கான தண்டனை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அண்ட் இதில் வந்து ஆக்சினோ சொல்லியிருப்பார் நான் வந்து உன்னை விட ரொம்பவும் மிகப்பெரிய குற்றவாளியாக இருந்தேன் அதுக்கான தண்டனையாக நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் ஒரு காலத்தில் குடிச்சுக்கிட்டு ரொம்ப தப்பானவனாக தான் இருந்தேன் அதுக்கான தண்டனையாக இது இருக்குமா இருக்கும் அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நான் வந்து அன்னைக்கு அந்த ஃபெல்லோ மெர்ச்சை கொன்ன அன்னைக்கே அவன் வந்து என்ன கொண்ணில் நினச்சிருக்கான் ஆனால் கடவுள் வந்து அதை வந்து தடுத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு கடைசியில் அந்த ஸ்டோரியில் நியாயம் வந்து வென்றிருக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிட்டு இதோட முடிக்கிறாங்க